என்னது ஜெயிலர் மூவில இருந்து வர்மன் அவரோட போட்டோவை டிராயிங் பண்ணணுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். ஆக்சுவலி நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் எப்படிலாம் வந்து டிராயிங்கை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன், எப்போல இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? நான் கிட்டத்தட்ட ஒரு 7th படிக்கும் போதுல இருந்து நான் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நான் 7th படிக்கும் போது எனக்கு வந்து யூடியூப் அக்கௌண்ட் எதுவுமே கிடையாது, யூடியூப் சேனல் எதுவுமே கிடையாது, போனே என் கையில இருக்காது. எங்க அப்பாவோட மொபைல் இல்லைன்னா எங்க அண்ணனோட மொபைல்ல இருந்து போட்டோஸ் வந்து நான் கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவேன். டிராயிங் பண்ண போட்டோஸ் எல்லாத்தையுமே, சின்ன சின்ன கார்ட்டூன் கேரக்டர் எல்லாத்தையுமே நான் வந்து டவுன்லோட் பண்ணுவேன். அதாவது டாம் அண்ட் ஜெரி இந்த மாதிரி கார்ட்டூன் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கார்ட்டூன்ல இருந்து பேட்மேன் இதெல்லாம் இருந்து நான் போட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த போட்டோஸை ஒன் பை ஒன்னா சின்ன சின்னதாக டிராயிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி நான் இப்போ யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ நான் என்ன பென்சில் இருக்கோ அதை வச்சு தான் நான் டிராயிங் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அப்படி தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை வந்து நான் பாஸ் பண்ணி நான் ஜூம் பண்ணி பார்த்து அதோட பேர்லாம் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸா நான் வாங்கி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இது எதுக்கு நான் இப்ப சொல்றேன்னா, உங்கள நிறைய பேர் வந்து நீங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி விடாம கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து எல்லாரையுமே சொல்ல, ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்லலன்னா பரவாயில்ல, நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் அப்படி கேட்கறீங்க, சரி பரவாயில்ல. உங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் வந்து தனியா ஒரு வீடியோ என்னோட மெட்டீரியல்ஸ் பத்தி நான் போடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஆல்னு செலக்ட் பண்ண மறக்காதீங்க.